அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 3 மற்றும் 4 இரண்டு நாளுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனாலிசிஸ் எடுக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்றத செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 5 மற்றும் 6 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோமே இன்றைக்குள்ளே அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே ஓகே, இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய நம்பர் 1 செஸ் வீரராக ஒருத்தர் வந்து ஆயிருக்கிறாரு, தேர்வாயிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்றத பற்றின ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? யார் சார் அப்படின்னா, இந்த டி குகேஸ். இந்த டி குகேஸை பற்றி பார்ப்போம். சமீபத்திய கிராண்ட் மாஸ்டராக இவர் ஆயிருந்தார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம் முந்தைய கரண்ட் அஃபேர்ஸ்களில். ஸோ டி குகேஸ் அப்படின்னு இந்தியாவினுடைய முதல் நம்பர் 1 செஸ் வீரராக இருக்கிறார். ஓகே சார், இவருக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா, நம்மளுடைய விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்றவர் தான் இருந்தார். நம்மளுக்கு தெரியும், ரொம்ப காலமாகவே இருக்கிறார். கிட்டத்தட்ட 1987 காலகட்டத்திலிருந்து கண்டினியூஸாக இந்தியாவினுடைய நம்பர் 1 செஸ் வீரராக விஸ்வநாதன் ஆனந்தா இருந்தார். இவரை பின்னுக்கு தள்ளி இப்போ வந்து டி குகேஸ் அப்படின்றவர் இந்தியாவினுடைய நம்பர் 1 வீரராக இருக்கிறார். நம்பர் 2 இடத்துல தான் இப்போ இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்றவர் இருக்கிறார். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம பல்வேறு இடத்துல நம்ம சொல்லியிருப்போம், இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி சார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, செஸ்ஸில் வந்து என்னது ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்றது, ஒரு 2500 மதிப்பெண்கள் எடுத்தோம், பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அப்போ அவங்க கிராண்ட் மாஸ்டர் என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டி குகேசனுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா, 2755.94 பாயிண்ட்ஸோடு இப்போ இவர் முதலிடத்தில் இருக்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், 1987 முதல் என்னது இந்தியாவினுடைய நம்பர் 1 வீரராக விஸ்வநாதன் ஆனந்த் இருந்தார், தற்போது இவர் இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவில் 9வது இடத்துல இந்த டி குகேஸ் அப்படின்றவர் இருக்கிறார். ஓகேங்களா? அப்படின்னா உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா, டி குகேசனுடைய தரவரிசை பட்டியல் என்ன அப்படின்னா 9வது இடம். இவர் பார்த்தீங்கன்னா 2019 என்ன ஆனார், கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற கான்செப்ட் ஆனார். இதை வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஸ் ஃபெடரேஷன், அந்த ஃபிடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. விஸ்வநாதன் வந்து சர்வதேச அளவில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த ஆதித்யா சமந்த் அப்படின்றவங்க யார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவினுடைய 83வது கிராண்ட் மாஸ்டராக ஆதித்யா சமந்த் தேர்வாயிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ வந்து உப்பல்லா பிரணீத் அப்படின்றவங்க 82வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெளிவாக. ஓகேங்களா? ஓகே, அடுத்த குவெஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2வது குவெஸ்டின், சர்வதேச இலக்கிய திருவிழா எங்கு நடைபெற்று வருகிறது? சர்வதேச இலக்கிய திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போபால். மத்திய பிரதேசத்தில் எங்கே நடைபெற்று வருகிறது அப்படின்னா, போபாலில் நடைபெற்று வருகிறது. ஓகேங்களா? இது வந்து சாகித்ய அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய ஒரு இலக்கிய திருவிழா தான் இது. ஓகேங்களா? 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட இந்த இதில் பார்த்தீங்கன்னா, 575 மேற்பட்ட எழுத்தாளர்கள் வந்து இந்த இலக்கிய திருவிழாவில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இலக்கிய திருவிழா, இலக்கியம் அப்படின்றனால எழுதப்படுவது, படிக்கப்படுவது, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ 575 மேற்பட்ட எழுத்தாளர்கள் வந்து இதில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு வந்து என்னது பங்கேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் அதே போபாலில் பார்த்திங்கன்னா, தேசிய பழங்குடியின நடன திருவிழா வந்து சங்கீத நாடக அகாடமியினுடைய சார்பில் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம இணைத்தே வந்து இதோடு பார்த்துடலாம். ஓகேங்களா? இதை வந்து நடத்தக்கூடிய யார் அப்படின்னா, ஒன்றிய கலாச்சார அமைச்சகம் மற்றும் மத்திய பிரதேச அரசு. ஓகேங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் பராமரிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டு உள்ளவர் யார், என்ன யா முதல் யார் என்ன பராமரிப்பாளர் அப்படின்னா, யானை. ஓகேங்களா? டைப்பிங்கில் மிஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டின் முதல் பெண் யானை பராமரிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா, பெல்லி. ஓகேங்களா? இந்த பெல்லி அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும், நம்ம சமீபத்தில் த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஆவண குறும்படம் வந்து ஆஸ்கார் அளவுக்கு போச்சு அப்படின்றது. தமிழ்நாடு அளவில் வந்து பல்வேறு விருதுகளை கொடுத்தாங்க, நிறைய இடங்களில் பெருசாக பேசப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா, இந்த பொம்மன் பெல்லி அப்படின்ற ஒரு இணையரை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சார் அப்படின்னா, இந்த பெல்லியாக நடித்தவங்களுக்கு கிடையாது, உண்மையாகவே ஒரு பெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லியினுடைய கேரக்டரில் ஒருத்தங்க இருக்கு, அவங்க வந்து தற்காலிகமாக வந்து இப்போ என்ன பண்ணிட்டு பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஒரு பணி நியமன ஆணையை வந்து கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் யானை பராமரிப்பராக இந்த பெல்லி வந்து
செலக்ட் ஆகிருக்கிறாங்க. எங்கே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெப்பக்காடு யானைகள் முகாம் நீலகிரியில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் இவங்களை வந்து இப்போ நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது இந்திய உறுப்பு தான தினம். இந்திய உறுப்பு தான தினம் எப்பொழுது சார் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா August 3. உறுப்பு தானம் என்பது உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஓகேங்களா. உறுப்பு தானம் அப்படின்றது நம்ம இறந்த பின்னாடி வந்து நம்மளுடைய உறுப்புகள் அனைவரும் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் நம்ம செய்யக்கூடியது தான் உறுப்பு தானம் அப்படின்றது. ஸோ அதை வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படின்றத ஊக்குவிக்கும் விதமாக இந்த உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதமாகவும் தான் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த உறுப்பு தானம் எத்தனாவது எடிஷன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது ஆண்டாக நடைபெறுகிறது. 13வது எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு தொடர்ந்து 6வது முறையாக விருது வாங்கியிருக்குது அப்படின்றத அதில் முக்கியமான விஷயம் கொஸ்டினே இது தான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உறுப்பு மாற்று சிகிச்சையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. எத்தனையாவது முறையாக முதலிடம் பிடிக்கிது, 6வது முறை, இந்த மாதிரி இரண்டு ஆங்கிளில் தான் கொஸ்டின் வரும் ஓகேங்களா. ஸோ இதற்கான மாநாடு ஒன்று வந்து தேசிய உறுப்பு மாற்று திசு மாற்று ஆணையம் அப்படின்ற ஒரு அமைப்பு, இது வந்து கூட்டம் வந்து டெல்லியில் நடைபெற்றுச்சு. ஸோ அந்த இதில் தான் இதற்கான விருதுகளும் வழங்கப்பட்டிருக்குது. நம்ம மன்சுக் மாண்டவியா அப்படின்றவர் நம்ம தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனுக்கிட்ட தான் இந்த அவார்டை வழங்கியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த மன்சுக் மாண்டவியா என்ன விதமான அமைச்சர் அப்படின்றத சொல்லுங்கள். இதில் இருக்குது ஆன்சர், பட் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ 5வது கொஸ்டின், ஒன்றிய அமைச்சரவை செயலர் ராஜீவ் கௌபா, கௌ அப்படின்றது இப்படி வரும் ஓகேங்களா. ராஜீவ் கௌபா அப்படின்றவருடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது? எதுக்கு சார் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, பின்னாடி நான் சொல்கிறேன் எத்தனை வருஷம் அப்படின்னா 1 இயர் வந்து மேலும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது. இதில் முக்கியமாக ஏன் சார் இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூல் இருக்குது, இந்திய சேவைகள் விதி அப்படின்ற ஒரு ரூல் படி இந்த அமைச்சரவை செயலராக இருக்கிறவங்க அதிகபட்சமாக வந்து எத்தனை வருஷம் பதவியில் இருக்கலாம் அப்படின்னா 4 வருஷமாக பதவிகளில் தான் இருக்கணும் அப்படின்றது இந்திய சேவைகள் விதியினுடைய ஒரு ரூலாகவே இருக்குது. இப்போ என்னென்னா, இவர் இந்த 4 ஆண்டுகளை தாண்டி மேலும் 1 இயர் நீட்டிக்கப்பட்டு 5 வருடத்திற்குள்ளே போகிறாரு. ஸோ அப்போ இந்த மிக முக்கியத்துவமாக இதுவரைக்கும் அந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லை, 5 வருடங்களுக்கு பதவியை வகித்தது கிடையாது. ஸோ ஒன்றிய அமைச்சரவை செயலாளராக 4 வருடங்கள் தான் வகிச்சிருக்கிறாங்க. இப்போ முதல் முறையாக இவர் 5வது வருடமாக காலடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 2019லேருந்தே இவர் வந்து இந்த ஒர்க்கில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இதன் மூலமாக நீண்ட காலமாக ஒன்றிய அமைச்சர் செயலராக பொறுப்பு வகிப்பவர் யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்டாலும் ராஜீவ் கௌபா அப்படின்றவர் தான் ஓகேங்களா. இப்போ இந்த சட்ட திருத்தமே இந்திய சேவைகள் விதிகளில் இவருக்காக செய்யப்பட்டிருக்குது அப்படின்றதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஓகேங்களா. அடுத்தது 6வது கொஸ்டின், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் எல்லாமே தவறாக உள்ளது, எந்த ஆண்டு அப்படின்றத நான் சொல்கிறேன் எழுதிக்கங்க. 2009 ஓகேங்களா. எந்த ஆண்டு சார் அப்படின்னா 2009ஆம் ஆண்டு தான் ஏற்றப்பட்டுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா பல்வேறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்டிருக்குது, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்றது எந்த ஆண்டு அப்படின்னா 2009. இது என்ன சார் அப்படின்னா, இந்த 6வது முதல் 14 வயது வரை குழந்தைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இலவசமாகவும் கட்டாயமாக அவங்க படித்தே தான் ஆகணும், அதுக்கு முன்னாடி படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் தான் இது ஓகேங்களா. இப்போ இதில் என்ன ஏன் சார் நம்ம இதை இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா, இந்த 12(1)(c) பிரிவின் படி, அதாவது வந்து நம்ம தனியார் பள்ளிகள் பெரிய பள்ளிகளில் கூட 25% இடங்கள் வந்து இந்த மாதிரி பிரிவினர்களுக்கு கொடுக்கணும். இந்த விதியின்படி 12(1)(c) அப்படின்ற விதிகளின் படி வந்து இந்த இலவச மற்றும் கட்டாயச்சல் உரிமை சட்டம் 2009 படி வந்து 25% இடங்கள் கொடுக்கணும் அப்படின்றது ரூல் ஓகேங்களா. இப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட 2.27 கோடி மாணவர்களுக்கு இந்த லாஸ்ட் கடந்த 5 வருடங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பிரிவின் படி, இந்த சட்டத்தின் படி 25% இடங்களின் படி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஓகேங்களா. அடுத்தது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரிக்ஸ் அப்படின்றனால முக்கியமாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு ஏரியா தான் ஓகேங்களா. ஸோ 2023 பிரிக்ஸ் கூட்டமைப்பு கூட்டம் வந்து எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் தென்னாப்பிரிக்கா ஓகேங்களா. தென்னாப்பிரிக்காவில் எங்கே, ஜோஹன்னஸ்பர்க் அப்படின்ற இடம் ஓகேங்களா. தென்னாப்பிரிக்காவில் எங்கே, ஜோஹன்னஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல நடைபெற இருக்குது ஓகேங்களா. இது எத்தனையாவது எடிஷன் சார் கூட்டம் அப்படின்னா 15வது கூட்டம் ஓகேங்களா. எந்த நாளில் நடைபெறும் அப்படின்னா 22 முதல் 24 ஆகஸ்டில் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிக்ஸ் அப்படின்றதுல இந்த எழுத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. பி என்பது பிரேசிலையும், ஆர் என்பது ரஷ்யாவும், ஐ என்பது இந்தியாவையும், சி என்பது சீனாவையும், எஸ் என்பது தென்னாப்பிரிக்காவும் குறிக்கக்கூடியது ஓகேங்களா.
இந்த பிரிக்ஸ் அப்படின்றது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 2006 இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே தென்னாப்பிரிக்கா நாடே கிடையாது. இந்த நான்கு நாடுகள் சேர்ந்து பிரிக் அப்படின்ற ஒரு அமைப்பை தான் வந்து ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 2010 தான் என்ன பண்ணுறாங்க, தென்னாப்பிரிக்கா வந்து பிரிக்ஸ் சேர்றாங்க ஓகேங்களா. ஸோ அதன் மூலமாகத்தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து தொடங்கும் போது பிரிக்கு தான் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. ஓகே இப்போ இது உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தென்னாப்பிரிக்காவில் இந்த ஆண்டு 2023 தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சுன்னா மறுபடியும் எந்த நாட்டில் நடைபெறும், பிரேசிலில் தான் நடைபெறும், அடுத்து ரஷ்யாவில் நடைபெறும், அடுத்து இந்தியாவில், இந்த மாதிரி கண்டினியூஸாக சுழற்சி முறையில் கூட்டங்கள் நடைபெறும் ஓகேங்களா. அடுத்தது இணையவழி விளையாட்டுகளுக்கு எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி வந்து இப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி 28%, 28% வந்து ஜிஎஸ்டி நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. 51வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து காணொலி வாயிலாக நடைபெற்றிருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இது முக்கியத்துவம் பெற்றனால நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா. இது எப்போ இருந்து சார் வரப்போகிறது அப்படின்னா அக்டோபர் 1 அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரியப்படுத்துகிறது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பை யார் வகிப்பா அப்படின்னா நிர்மலா சீதாராமன் தான் எப்பயுமே வந்து வகிப்பாங்க என்பதை தெரிஞ்சுக்கங்க. அவங்க தான் வந்து இந்த கூட்டத்தில் வந்து எப்பயுமே வகிப்பாங்க. அடுத்த 9வது க்வெஸ்சன், ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து இப்போ எங்கே நடைபெற்று வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே சார் எங்கே நடைபெற்று வருதுன்னா யூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிரேட்டர் நொய்டா அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்று வருகிறது. இதில் பெருமை முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா வந்து முதல் முறையாக தான் இப்போ தான் நடத்துது இதை வந்து இந்த ஆசிய யூத் ஜூனியர் பழுதூக்குதல் சாம்பியன் இந்தியா முதல் முறையாக நடத்துகிறது கிரேட்டர் நொய்டா நம்ம பார்த்துட்டோம் யூபி. ஸோ இப்போ இதில் வந்து இந்தியர்கள் பல்வேறு பிரிவுகளை பதக்கங்களை வாங்கியிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம். யார் யார் அப்படின்னா சஞ்சனா வந்து 76 பிரிவில் சில்வர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அஞ்சனா ஸ்ரீஜித் அப்படின்னாங்க 81 பிரிவில் ப்ரோன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. கபில் சோனோவால் அப்படின்னா 102 பிரிவில் ப்ரோன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து முதல் பெண் மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றவர் யார் அப்படின்னா இது ஒரு முக்கியமான க்வெஸ்சனு, இக்னேசியஸ் டெலோஸ் ஃப்ளோரா அப்படின்னு. இக்னேசியஸ் டெலோஸ் ஃப்ளோரா இவங்க வந்து யார், ஒரு செவிலியர் ஓகேங்களா. செவிலியர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நர்ஸு ஓகேங்களா. உங்களுக்கு இந்த இடத்துல க்வெஸ்சன், நம்ம செவிலியரை பற்றி பார்த்துருக்கோம், சர்வதேச செவிலியர் தினம் அப்படின்றது எந்த நாளில் அனுசரிக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம பார்த்துருக்கோம் இந்திய இராணுவ செவிலியர் சேவை வந்து 38 வந்துட்டு இருந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு ப்ரொமோஷன் ஒவ்வொரு அடிப்படையில் கொடுப்பாங்களா. ஸோ அப்போ அந்த ப்ரொமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ மேஜர் ஜென்ரலாக வந்து பெண் மேஜர் ஜென்ரலாக இவங்க முதல் முறையாக தமிழ்நாட்டிலிருந்து பதவி உயர்வு பெறுறாங்க அப்படின்றதுனால நம்ம இவங்களை பார்க்குறோம். பேர் தெரிஞ்சு வச்சுக்க, இக்னீசியர் டெலோஸ் ஃப்ளோரா இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஓகே. சிறுதானியம் மூலம் பார்த்திங்கன்னா 520 வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு உலக சாதனை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 11 மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுதானியங்கள், என்னன்னு சொல்லுவாங்க மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொண்டு 520 வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு உலக சாதனை வந்து ஒன்று நிகழ்த்தப்பட்டிருக்குது ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் 2023 என்னது, சர்வதேச சிறுதானியமாண்டாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றது தெரியும். இந்த சிறுதானியங்கள் சங்கமம் அப்படின்றது 2023 போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்டுச்சு ஓகேங்களா. அதில் தான் இந்த மாதிரி 11 மில்லட்ஸை கொண்டு 520 வகையான தானிய உணவுகள் தயாரிக்கப்பட்டனால இது உலக சாதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது இந்தியாவில் கல்வி எஸ்ஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க என்ற ஒரு வலைதளத்தை வந்து வெளிநாடு மாணவர்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு வெளியிட்டிருக்குது ஓகேங்களா. அவங்க வந்து என்னது, பயணம் மற்றும் நடைமுறைகளை எளிமையாக்கும் விதமாகத்தான் இந்தியாவில் கல்வி எஸ்ஐஐ என்ற புதிய வலைதளம் வந்து வெளிநாடு மாணவர்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து தொடங்கி வைத்தவர் யாருன்னா ஜெய்சங்கர் அப்படின்ற தெரிஞ்சுங்க ஓகேங்களா. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு, இது எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாக எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.